ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் தீபாவளி ஸ்பெஷல், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மில்க் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதே மாதிரி செய்யக்கூடிய டைமும் பார்த்திங்கன்னா 10-15 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் தான் இது. சரி வாங்க, இப்போ மில்க் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்திடலாம். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஸ்டவ் வந்து ஃபுல்லாக சிம்மில் தான் இருக்கணும். அப்போ தான் கலர் மாறிடாமல் நமக்கு பியூர் ஒயிட்டில் மில்க் பர்ஃபி கிடைக்கும், இல்லைன்னா கலர் மாறிடும். நெய் ஊறுகனதும் காய்ச்சி ஆற வச்ச 1/2 கப் பால் சேர்த்திடலாம். பால் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. பால் வந்து நல்லா திக்கான பாலாக காய்ச்சி ஆற வச்சு 1/2 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க, போதும். பால் லைட்டாக ஒரு கொதி வந்ததும் இது கூட 1/2 கப் பால் பவுடர் சேர்த்திடலாம். ஃபஸ்ட்டு 1 கப் சேர்த்திருக்கோம், இப்போ 1/2 கப் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு எந்தவித கட்டியும் இல்லாமல் லைட்டாக இதை கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க. பால் பவுடர் இது மாதிரி பாலோட நல்லா சேர்ந்து சுருண்டு வந்ததுக்கப்புறமா இது கூட நல்லா பவுடர் பண்ண 1/2 கப் சர்க்கரை பவுடர் சேர்த்திடலாம். சர்க்கரையை பவுடர் பண்ணிவிட்டு அப்புறமா அளந்து எடுத்துக்கோங்க, 1/2 கப் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இந்த மில்க் பவுடர் பர்ஃபி பண்ணுறபோது ஸ்டவ் வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. சிம்மில் வச்சு செஞ்சிங்கனாலே உங்களுக்கு குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ரொம்பவே டைம் எடுத்துக்காது, ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் தான் இது. பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா இலகி வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, இப்போ மில்க் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பதத்தில் இருக்கட்டும், இன்னும் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா நமக்கு பர்ஃபி வந்து ஹார்ட் ஆகிடும். இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா தான் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம சரியா போயிடும். பாருங்க, பாத்திரத்துல கொஞ்சம் கூட ஒட்டாம நல்லா சுருண்டு வருது இல்லைங்களா. இதுதான் மில்க் பர்ஃபியோடைய பதம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபர்ஸ்டே நெய் தடவி எடுத்து வச்சுக்கிற ஒரு பிளேட்டுக்கு இதை மாத்திரலாம். இப்ப நெய் தரோட பிளேட்ல நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிற மில்க் பர்ஃபியா உள்ள சேர்த்திடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு சூடு ஆறுறதுக்குள்ள ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா சமப்படுத்தி விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு மேல சூடு ஆறுறதுக்குள்ளேயே பொடியா கட் பண்ண கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் வச்சிடலாம். சூடு ஆறுறதுக்குள்ளேயே வச்சிட்டீங்கன்னா நல்லா பிடிச்சிரும். இது வந்து சும்மா அலங்காரத்துக்காக தான், நீங்க விருப்பப்பட்டா இது வச்சுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பர்ஃபி இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நமக்கு வேணுங்கிற சேஃப்ல பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். நான் இது மாதிரி சின்னதா ஒரு மூடி எடுத்திருக்கேன், ரவுண்ட் ஷேப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கத்தியில கூட சின்ன சின்னதா பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, ரொம்பவே சூப்பரா வருது. நம்ம மில்க் பர்ஃபி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.